ஒரு நியூ கேம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டரில் என்னென்ன அப்டேட் இருக்குது, ஸோ இந்த அப்டேட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய அப்டேட் இருக்குதுங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிற சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன அப்டேட்ஸ். ஓகே, நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்துட்டு நிறையா ரூட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறையா ரூட்ஸு, குஜராத்து, மகாராஷ்டிரா, இப்போ ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஹரியானா, டெல்லி, புதுசு புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிசா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க இந்த அப்டேட்டில். அதாவது இந்த இந்த ஆனிவர்சரி அப்போது போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேம்புக்குள்ளே போயிடலாம். சரியா, நான் ஆல்ரெடி விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை முடிச்சாகணும். சரிங்களா, ஸோ இதை முடித்தா மட்டும்தான் என்னால் வந்துட்டு அடுத்து வரையும் போக முடியும். ஓகேயா, ஸோ இதுக்கான அதாவது இப்போ நான் இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் மூலியமாக, அதாவது ஒரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மூலியமாக நான் இந்த கேம் விளாண்டுக்கிட்டுருக்கேன். இந்த ஒவ்வொரு பார்ட்டாக இந்த கேம் பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் மறக்காமல் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ கேம்குள்ளே போயிடலாம். இது மொபைலில் தாங்க விளாட போகிறேன். அச்சஸில் அப்படியே நம்ம ரியலாக பார்க்கக்கூடிய அந்த கேம் மாதிரியே இருக்கும். ரியலாக பார்க்கக்கூடிய இப்போ நேச்சராக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த பாருங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்ஜினை ஆன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய இன்ஜின். ஓகே, ஓகே, இங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் நிற்பார். ஓகேங்களா, அதே நான் காட்டுறேன். ஓகேங்களா, இந்த பாருங்கள், ஸ்டேஷன் மாஸ்டர் இதை தான் நிற்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். பிளாட்ஃபார்ம் பாருங்கள், நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊரில் பிளாட்ஃபார்ம் இப்படி இருக்குமா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இஞ்சி ஆன் பண்ணிட்டேன். ஏற்றிட்டேன், ரைட் சைட் போட்டு பேசன் ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெயின் தான் ஆயிடுச்சு. இப்போ பேசஞ்சர்ஸ்லாம் அவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுது. இதுதான் நம்மளுடைய ட்ரெயின். ஓகேங்களா, அவ்வளோதான், பேசஞ்சர் ஏறிட்டாங்க. இப்போ நான் உள்ள போட்டேன், லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன், ஃப்ரண்ட் பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போ டிரைவரில் வைக்கிறேன். ஓகே, அதாவது இந்த இடத்துல ஸ்பீட் லிமிட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சரிங்களா, ஸோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பீட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் அந்த ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸில் வந்து டிஃபரெண்ட் கொடுக்குறாங்களோ அது வரையும் நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். அதாவது 50 லிமிட்ஸ்க்குள்ளே தான் போகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணதுக்கு பும்பை ஜங்ஷன்லேருந்து வண்டி கிளம்பு. ஓகே, பும்பை ஜங்ஷன் பார்த்தா தெரியுது. ஓகே, அது பும்பை ஜங்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இடையில வந்துட்டு ஆட்லாம் பாருங்கள், டெட்டாயில் ஆயில், டெட்டாயிலோட ஆடு, அப்புறம் அங்கிட்ட ஒரு ஆடு இருக்குது, என்ன ஆடு தெரில, பார்ப்போமா. ஐயோ, ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டாங்க, நான் இறக்கிடுறேன். ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன். இது பாருங்கள் ஷாருக் கண்ணு ஒரு ஆடுங்க. ஐயோ, ஃப்ரூட்டியா, ஃப்ரூட்டியோட ஆடு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மும்பை இண்டியன்ஸோட ஆடு. ஓகே, ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு இந்த கேம் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு விளாட்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நல்லா விளையாண்டு பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு டைம் லிமிட் வந்து எனக்கு வந்து 140 கொடுத்துருக்காங்க ஸ்பீட் லிமிட். ஓகே, நான் ஆடுறேன். இது வந்துட்டு இன்ஜின் வந்து அந்த மழை பெய்யறப்போ அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு தொலைச்சி விடுறதுக்காக அந்த மிரர் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து லைட்டு, லைட் எல்லாம் பாருங்கள் ஆஃப் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது பாருங்கள் நான் இன்ஜின்ஸு, நான் அப்புறம் வீடியோ செட்டிங்ஸ் காட்டுறேன். டேஷ்போர்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் பண்ண தெரியுதா, இப்போ ஆஃப் ஆயிடும், ஆஃப் ஆகிடுச்சா.
அதே மாதிரி தான் ஆஃப் ஆயிருமா. அதுக்கப்புறமேட்டுக்கு த்ரீ குவார்ட்டர்ஸ், ஒரு த்ரீ குவார்ட்டர்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா, ஒரு த்ரீ குவார்ட்டர்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் சிட்டிங்கு, சிட்டிங் உட்காந்துட்டு போகிற மாதிரி. ஓகேவா, உட்காந்துட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரோனிங், ட்ரோன் இது வந்துட்டு மேலேருந்து பார்க்குற மாதிரி, ட்ரோன் கேமராலேருந்து பார்க்குற மாதிரி. ஓகேவா, அப்புறம் போகி, போகின்றது வந்துட்டு சைடில் கீழே உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி. இன்ஜின் ப்ளேஸ் வந்துருச்சு, ஸோ அதனால் இறக்கிடுறேன், ஸ்பீட் கம்மி பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆர்பிட் கொடுத்துட்டேன். ஆர்பிட் கொடுத்துட்டு ஆர்பிட் எனக்கு தெரியும் அது ஃபுல்லாக வரும். ஓகேவா, ஏழு நிமிஷத்துக்கு நான் போய் ஆகணும், ஏழு நிமிஷத்துக்கு போய் ஆகணும், ஏழு நிமிஷத்துக்கு போகணும், இல்லைனா லேட் ஆயிடும், மைனஸ் 50 பாயிண்ட் ஆயிடும். அதே மாதிரி நீங்கள் போய் நிறுத்தக்கூடிய இடத்துலையுமே மேலே மீட்டர்ஸ் ஓடுது இல்லை, அதில் வந்துட்டு 1 to 10 குள்ளே நிப்பாட்டணும் இன்ஜின் கொண்டு போய், அப்போ தான் உங்களுக்கு ப்ளஸ்னு ஒரு கிடைக்கும், இல்லைனா மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா, அது நான் பண்ணி காட்டு பாருங்கள். இன்ஜினை கொண்டு போயிட்டு எங்கே நிப்பாட்டணும்னா அந்த 10 குள்ளே நிப்பாட்டணும். அதில் ஒன்று போனாலும் -25 ஆயிரும், 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டோர் ஓப்பன் பண்ணிட்டேன், டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான பாயிண்ட்ஸும் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50 USP பாயிண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ பேசஞ்சர் ஏறிக்கிட்டு இருக்காங்க, 48லேருந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் டோரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம வந்து இதுவரையும் பார்த்துருக்கோம், ஆர்பிட் வரையும் பார்த்துருக்கோமா, இப்போ டிரைவர் பார்த்தாச்சு நம்ம ஷெல்கனே. பேண்டோகிராஃப், பேண்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போய் இந்த ஒயரில் போய் டச் ஆகிற வரையும், இந்த ஒயரில் போய் டச் ஆகணும். ஓகேயா, டச் ஆச்சுன்னா ஓகே, அது அந்த இடி சிம்பிள் மாதிரி, அதாவது என்ன சிம்பிள் மாதிரி கொடுத்துருவாங்க, இது அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கும் பாருங்க, இறங்குதா மேலே உள்ளது ஏறுதான், ஸோ அதுக்கு அதனால தான். ஓகேயா, பேண்டோகிராஃப். அப்புறம் ரிவர்ஸ், ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் கேமரா இது. ஓகேயா, ரிவர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா, ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணிடுறேன், அதெல்லாம் 50 மைனுக்கு மைனஸ் ஆகிடும். ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு போகிற மாதிரி, நின்றுக்கிட்டு போனால் எப்படி இருக்கும், ஸோ இதுதான் நின்றுக்கிட்டு போனால் இப்படி தான் கண்ட்ரோல் போனால். ஃபேன் இருக்குது, ஸோ அதே மாதிரி ஃபேன் இருக்கா, நம்ம நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கா, செட்டிங்ஸு வச்சு நம்ம டூல்ஸ் வைக்கிறது, ஸோ எல்லாமே நேச்சுரலாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்னல், சிக்னல் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு சிக்னல் இங்கே இருக்கோ அதுக்கு வரை தான் ட்ரெயின் வந்துட்டுருக்கோம். சரியா, அந்த கேமரா வந்துட்டு அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கேமராவை உட்கார ஆரம்பிச்சிடும். ஓகேயா, அதே மாதிரி எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டீங்க ப்ரோ, ஆனால் இன்னொரு விஷயம் இல்லையே, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டோம், அந்த ஸ்டேஷன் தாண்டி போயிட்டோம், அதுக்கப்புறமேட்டுக்கு ரிவர்ஸ் எப்படி ப்ரோ வர்றது அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க, ஸோ அதையும் சொல்லி தந்துடுறேன். ஓகேயா, நான் இப்போ பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேயா, இப்போ நம்ம வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப தொலைவில் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பாருங்கள் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, ஸோ அதுதான் நம்ம வண்டி. எங்கே கண்ணு கெட்டின தூரம் ஒரு எதையுமே காணமே அப்படின்னு நினைப்பீங்க, ஸோ அங்கே வந்துக்கிட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா தெரியும், ஆர்ன் அடிக்கிறேன், ஆர்ன் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. வண்டி ரொம்ப தூரத்தில் வருது போல், அதனால தான் ஆர்ன் கேட்குறேன். இப்போ கேட்கும் பாருங்க, இப்போ கேட்க ஆரம்பிச்சிடும் ஆர்ன், ஆக்சுவலி கேட்குதா. ஸோ இதுதாங்க, 2 மினிட்ஸ் லேட் ஆகுது, 2 மினிட்ஸ்க்குள்ளே போகணும். ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இது நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன், 50 பாயிண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு 10 குள்ளே போய் நிப்பாட்டணும், அகைன் சொல்லிட்டேன், 10 குள்ளே போய் நிப்பாட்டணும். மைனஸ் 100 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க.
ஸோ இன்னொரு ஸ்டேஷனும் ரீச் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னாகும் இந்த ட்ராவல் வந்து கம்ப்ளீட் ஆக முடியும், சரியா? ஸோ இந்த கேம் பற்றி ஒரு கேம் பிளே வந்துட்டு ஓல்டு வெர்ஷன் பற்றி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் ஒன்றுனா அதில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலி போர்ட்டரு ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் போர்ட்டர் போகிறாரு பார்த்தீங்களா, போர்ட்டரு டிடிஆர். ஸோ எல்லாமே இங்கே இருக்காங்க, உங்களுக்கு இந்த கேம் பற்றி தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி கேம் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது கேமு, ஓகேங்களா? ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு கிடைக்காது அந்த நம்ம மூவ் ஆகிறதுக்கான அந்த பட்டன் கிடைக்காது, ஓகேங்களா? ரெட் சிக்னல்னால அதாவது கிளம்பலாம். இந்த எஃப் இருக்கே, இந்த எஃப் ஆறுன்றதுல அது வந்துட்டு எஃப்ன்றது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டில் போகணும், ஆறுன்றது வந்து ரிவர்ஸு, ஓகேங்களா? ரிவர்ஸில் வரலாம், ஓகேங்களா? ஓகேங்க, ஓகே. இப்போ வந்துட்டு ப்ரூச்சில் தான் நமக்கு நிற்பாட்டணும், போயிட்டுருக்கோம். மீட்டர்ஸ் வந்து ஸ்டேஷனோட மீட்டர்ஸ் 1300 இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், ஸோ அதனால் 50 போகணும், 50 போயிடும். அப்போ தான் இல்லைனா மைனஸ் ஆயிரும், 50 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆயிரும். இந்த ட்ராவல் வந்துட்டு ட்ராக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இப்போ வந்து ஸ்பீடாக போகலாம். ட்ராக் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால தான் வந்துட்டு வண்டி ஸ்லோவாக போகுது. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் கேம் பொறுத்தவரையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் உட்காந்துட்டு போகணும்னு உங்களுக்கு இருந்தீங்கன்னா மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இந்த இன்ஜினோ இந்த கலரில் இன்ஜின்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஐசி ப்ளூ கலரில் கோர்ஸ்லேயும் போயிருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் இது இந்த பற்றி இந்த ஒரு கேம் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஸோ தினமும் நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ தான் போடுவேன், ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் அதை முடியும், எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? அப்போ தான் நான் வந்து போடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இது உங்களுக்கு லைவாக நான் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேயா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் என்னால் முடியும். அகெயின் சொல்கிறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு இன்னும் என்கரேஜ் ஆகும். ஸ்டேஷன் வந்துச்சு, நான் ஸ்பீட் லிமிட்டில் இறங்கிடுறேன். ஸ்பீட் லிமிட்டை இறக்கிட்டேன், டைமிங் ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஓகே. இப்போது ப்ரூஜுக்கு நல்லா ஸ்டேஷன் ஃபுல்லாக என்ட்ரு ஆகுறேன். ஆக்சுவலி நான் ஹார்ன் அடிக்கிறனால 100 ஆகிடுச்சு. இங்கே வந்து வண்டி கிளம்புறப்பையோ இல்லை வண்டி ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறப்பையோ நீங்கள் ஹார்ன் அடிச்சிங்கன்னா 100 சேரும், ஓகேங்களா? கரெக்டாக 10 பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு எனக்கு அந்த 100 கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இந்த பத்துக்கு 100 கிடைச்சிருச்சு, லெஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க அந்த கேம் விளாடணும், ஓகேங்களா? நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்டேஷன் நம்ம நிற்காமல் வந்திருக்கோம், ஓகேயா? ட்ரிப் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 875, ஓகேங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணனால சில்வர் பேஜ் நம்ம கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு வேஜ் 7 இன்ஜின் கிடச்சிருக்கு, அப்புறம் ஓகனால் டேங்க் கிடச்சிருக்கு, கோச் கிடச்சிருக்கு, அப்புறம் இன்ஜின் வேப் 4 கிடச்சிருக்கு, அப்புறம் வேப் 7 P7 இன்ஜின் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணிக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த டேக்கான வந்துட்டு ட்ரிப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, அங்கே டே ஆர்டர் படி தாங்க வரும், ஓகேங்களா? அப்படின்றப்போ உங்களுக்கு டே ஆர்டர் படி தான் வரும். நெக்ஸ்ட் டே போனஸ் 110 இந்த 110 உங்களுக்கு கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்துடும், ஓகேங்களா? வெளியில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டினது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லோக்கோமோட்டிவ் ஒர்க்கு சம்மந்தமான நினைக்கிற உங்களுக்கு அந்த ட்ராவல் சம்மந்தமாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு உங்களுக்காக நான் செயின் புல்லிங் எமர்ஜென்சி அந்த எப்படி அப்படி இருந்தால் அதை ஆட் பார்த்தா தான் வரும். ஸோ அது வந்து எப்படி வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்,
ஓகேங்களா. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருமே எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ தான் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.